தன் வயலை உழுதுட்டு இருக்கும். அதில் ரெண்டு மாடு, ஒரு மாட்டை தடவி கொடுக்குறான், ஒரு மாட்டை அடிக்கிறான். அப்போ நான் யோசித்தேன், ரெண்டு அவ மாடு தானே, ஏன் ஒன்றை போட்டு அடிக்கிறான், ஒன்றை தடவி கொடுக்குறான், சமாதானம் போடுறான். ஒரு மா ஒரு மாடு ஒழுங்காக இழுக்குது, ஒரு மாடு அடிக்கடி இடகு பண்ணி படுத்துது. அப்போ அவனுக்கு அது படியாததுனால அதை அடிக்கிறான். அதை கொண்டு நான் இப்ரத்து படிச்சுக்கிட்டேன். அதே விதமாக அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா முஹப்பத் வைப்பான், அவர்களை சந்தோஷப்படுத்துவான். அவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் என்று நான் அதிலிருந்து ஒரு படிப்பினை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல. ஆரம்பத்திலேருந்து தாங்கள் கேட்டது, தாங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினை இதுதான். அதாவது மஜ்னு லைலா பேர் எழுதின மாதிரி. இப்போ நீங்கள் யார் பேர் எழுத போறீங்க? லைலாயக் முர்தார் ஹே, உஸ்கே யாசே உனே அப்னே தில் கு சுகூன் பஹுஞ்சா ரஹா ஹே. உள்ளா உள்ளபடி கல்புக்கு உண்மையா இத்மினான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு வந்து அதில் நாம காஃபிலா இருக்கிறோம். இப்போ அப்படி ஒரு படிப்பினை தாங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இது உண்மைதானா? நிசன்னு சொல்றான். அதை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் அறிகுறிகள் என்ன? அப்படி ஒரு படிப்பினை தாங்க பெற்றிருந்தார் முருகன். ஆசை சாக போற ஒரு பொண்ணு, அதனுடைய ஒரு காதல்ல அந்த பேர் தான் கல்பை விட்டு அகலக்கூடாது, சிந்தனையை விட்டு அந்த பேர் அகலக்கூடாதுங்கிறதுக்காக விரலால லைலா லைலா லைலாண்டு எழுதி மஷ்க்கு பண்ணலாம் பயிற்சி. அப்போ அதை பார்த்து நாம அல்லாஹ்வுடைய ஞாபகம் நம்ம சிந்தனையை விட்டு அகலக்கூடாது என்பதற்காக பயிற்சி எடுக்கணும். அதற்காக ஒரு பயிற்சி தான் இப்போ 1000 தடவை தஸ்பீஸ் இருக்கு, அல்லாஹ் அல்லாதிக்கிறது 1000. அதுக்குள்ளால சில உள்ளங்கள் பட்டப்பாடு. சில பேர் அல்லாஹ்வுடைய கிருபையினால நல்ல தூக்கம் வந்து தூங்கிட்டாங்க, அவர்களுக்கு ஓய்வு கிடையாது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சில பேருக்கு சில்லாவில் வந்ததுலேருந்து நம்மளுடைய காரியாதிகளை பற்றி சிந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ரொம்ப குறவாக போச்சு. அதனால் அவர்கள் சமதஸ்தாய் அவங்க தங்களுடைய அந்த காரியாதிகளை பற்றி சிந்திச்சு எனக்கும் போச்சு, என் சிந்தனை போகலன்னு சொல்லுங்க. இவர் ஆலிம்ஷா கொண்டாந்து டிஃபன் பாக்ஸை வைக்கும்போது செய்யக்கூடிய கவனத்தை திருப்பாத அளவுக்கு வைக்கும். அதாவது டிஃபன் பாக்ஸ் கீழே வச்சு அதனுடைய கைப்பிடிய அமைதியாகும். இவர் ஒரு சமயம் சர்க்காருக்கு நேரம் தேவைப்படலாம், அவங்க சர்க்கிளில் இருக்கிறாங்க, அதனால் அந்த டிஃபன் பாக்ஸுடைய கைப்பிடி விடும்போது லொட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டாங்க. அப்படி தேவை இருந்தால் முத்தவச்சு ஆவாங்க, சரி டிஃபன் வந்துருச்சு போட்டு. வாஸ்தவத்தில் இடையில ஒருத்தர் தேவைப்பட்டு லைசா கண்ணு திறந்து பார்த்தேன், டிஃபன் வந்துருச்சா, அதுக்கு தோதா இவரும் செஞ்சார். அது அதபுக்கம். அந்த ஆதாபுகளை படிக்காத நாம் அதன் காரணமாகவே பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். இப்ப மஜ்னு லைலாவுடைய திருநாமம் தன்னுடைய கல்பை விட்டு அகலக்கூடாது என்பதற்காக அதை கையால் எழுதி 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 அபியாசம் செய்கிறான்னு சொன்னான் ஒரு முருதாள் சிந்தன். அப்போ அகலுல்லாக்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகம் தங்களை விட்டு அகலக்கூடாது என்பதற்காக எவ்வளோ பாடுபடுவான்? அப்படி பாடுபடக்கூடியவர்களுடைய சிந்தனையை தன் பக்கம் திருப்புவதற்காக பாடுபடக்கூடிய மனுஷன் மகா கெட்டவன் சொன்ன. அவனுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால் தண்டனை கிடைச்சது. சல்லல்லாஹு செல்லும் வீட்டுக்குள்ளால் இருக்கும்போது அவர்களை தரிசிக்க வெளிய நாடுகளில் இருந்து வந்த சிலர் நபி அவர்களுடைய பேரை சொல்லி ஓயாம கூப்பிட்டார்.
அப்படி கூப்பிட்டவர்களை கூட அல்லாஹு தஆலா அறிவில் குறைந்தவர்கள் என்று தான் சொல்ற. இன்னல் லதீன யுனாதூன கமிம் வராயில் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன். திட்டமாக அந்த ஜனங்கள் உங்க வீட்டுக்கு வெளியிலிருந்து உங்களை ஓயாம கூப்பிட்டார்கள். அவர்கள் அறிவு அதில் மிகுதமானவர்கள், அறிவில் குறைந்தவர்கள். சரும் அப்ப அதுக்கு சில பேருக்கு சரியில். அப்ப அவர்கள் செய்திருக்க வேண்டியது நியாயமாக என்ன, அவர்கள் அவர் நடந்து கொள்ள வேண்டிய நேர்மையான முறை என்ன? வலவு அன்னகும் சபரு ஹத்தா தஹுருஜ இலஹிம், தாங்களாக புறப்பட்டு அவர்கள் அளவில் முன்னோக்குவம் வரை அவர்கள் பொறுமையை கடைபிடித்திருப்பார்களேயானால், பொறுமையை கடைபிடித்திருப்பார்களேயானால் லகான ஹைரல்லஹும், அது அவர்களுக்கு மேலாயிருச்சு, அது நல்ல நன்மையா இருக்கு. அதற்கு பகரமாக என்ன அளவில் முழு கவனத்தை திருப்பி இருக்கிற என்னுடைய நபியை ஓயாம சத்தம் போடு, தங்க பக்கத்தில் திருப்பி கவனத்தாம்பக்கம் திருப்பி, அது கமால். இது எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு கேட்டால், முரீது ஷேக் எடுத்தது இன்றியமையாத விஷயங்களை தவிர அனாவசியமான விஷயங்களுக்கெல்லாம் ஷேக் எடுத்துட்டு பேச்சு கொடுத்து ஷேகுடைய கவனத்தை ஹக்கை விட்டு திருப்புறதற்கு அதனுடைய வபால் இந்த துனியாவிலேயே அனுபவிச்சிருவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பா. பொதுவாக நம்ம சில்சிலாவில் இந்த அதபு குறவு அதிகமாக இருக்கு. ஏன்னா மனுஷன் தன்ன மாதிரி அவர்களை விளக்கும். நீங்க லைலாவுடைய அந்த விஷயத்துல மஜ்னூனுடைய விஷயத்துல இருந்து ஒரு படிப்புன்னு எடுத்து பாக்கி எல்லாம் போச்சு காத்து. இல்லம்மா அவரவர்களும் ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க, யார் யாருக்கு என்ன பிடிச்சது அதை எடுத்துக்கிட்டாங்க. நீங்க ஒண்ணு எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்தது நல்ல வஸ்து ஹசரத் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுப்பாங்க. ஷேக்கு முராக்கபா இருக்கும் பொழுது தேவையில்லாம கணக்கு கொடுக்கும், முராக்கபா செய்யும் தேவையில்லாம கணக்கு கொடுக்கும். நீங்க அதிகமாக கணக்கு இல்லம்மா, நீங்க எப்பவுமே கராவுறதுன்னு சொல்ல உள்நாக்கு வளர்ந்துருக்கு. ரெண்டு நாளா இல்ல, அது ரொம்ப நாளா அப்படி. ஆனா நீங்க மணிக்கணக்கில் பேசும்போது அது இல்லை, திக்ரு செய்யும்போது கட்டாயம் இப்படி செய்யும். நீங்க பயான் செய்யும்போது அது இருக்கிறது இல்லையே, சும்மா இருக்கும்போது அப்படி செய்யும், தொழுகையிலையும் அப்படி செய்யும். ஆக ஒரு சில பேர் ஷேக்கு முராக்கபா இருக்கு, அவர் தான் வந்திருக்கிறேங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஷேக்கு காதல் உழுவுற மாதிரி சத்தம் போட்டு பேசுறது. இனி எப்படியாச்சும் நான் வந்துட்டேங்கிற ஷேக்கு தெரியணும் இல்ல, தெரிஞ்சாதானே வெளியில வருவாங்க. இந்த அதபு குறவுகளுடைய தண்டனையை துனியாவில் அனுபவிக்கணும் எழுதிட்டேன். ஏன் அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறோம், அட லட்சோப லட்ச உள்ளங்கள் என்னை விட்டு திரும்பி துனியா பக்கம் இருக்கு, ஒரு சில உள்ளங்கள் என் பக்கம் திரும்பி இருக்கு, அந்த சில உள்ளங்களையும் தங்கள் பக்கம் திருப்பி கொள்கிறார்கள். அதனால் அல்லாஹுக்கு அந்த அடியார்கள் பேர்ல வருத்தம். ஒரு ஷேக் ஊட்ட விட்டு வெளியில போகும்போது அவர்களுடைய மனைவி சொன்னாங்களாம், நீங்க சீக்கிரமா வந்துருங்க, வெளியில போனா ரொம்ப சீக்கிரம் வந்துருங்க, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியறது இல்லை, நீங்க போயிட்டா எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அசரீரி சத்தம் வந்துச்சா, ஓய் ஷேகு உமது பெஞ்சாதி உம படைக்க இல்லை, அவ உங்களுக்கு ரப்பு இல்லை ராசிக்கு, அப்படி இருந்தும் அவ உங்களை பார்க்காம இருக்கக்கூடிய சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு ரப்பு நானு, ராசிக்கு நானு, ஹாலிக்கு மாலிக்கு, ஹாக்கிம் எல்லாம் நான். அப்போ நீங்க எப்படி அவ பக்கம் நீங்க திரும்பி இருக்கணும்னு, அவ பக்கம் அவளை முன்னோக்கி இருக்கணும்னு பிரியப்படுறாங்க, அதை விட எத்தனை மடங்கு அதிகமாக நீங்க என்ன அளவுல முன்னோக்கி இருக்கணும்னு எனக்கு பிரியமா இருக்கும், அதனால என்னுடைய பிரியத்தை முப்படுத்து, எம் பக்கம் முத்தவச்சியா இருங்கன்னு. ஆக ஒரு சில பேர் ஷேக்குக்கு தன் வருகையை காட்டிக் கொள்வதற்காக
கணக்கிறது, தேவையில்லாமல் கணக்கிறது, அல்லது சத்தம் கொண்டு பேசுறது. என்ன முராகபால் ஷேக் லாகூத்தில் இருந்தாலும் சரி, ஆளை இறக்கியே காட்டிப்போம். இந்த சாமர்த்தியம் இருக்கு, இது சாமர்த்தியம் சொல்றோம். இது துன்யாவில் கெட்டு போறதுக்குள்ள அடையாளம்னு சொல்லி ஆள் நிமிஷம் உட்கார்ந்து இருக்கிறாங்க கேட்டு. ஒரு மனுஷன் தொழுகிறான், தொழுகக்கூடியவனுக்கு முன்னால குறுக்க நடக்கக்கூடாது, நடந்தால் அதுக்கு சஜா என்ன இருக்கு. தொழுகிறவனுடைய சிந்தனையே நாம போறது அவன் கவனத்தில் வர்ற மாதிரி குறுக்க போறது இருக்கு, அதுக்கு ஒரு சஜா இருக்கு, அது கொஞ்சம் மறதியா இருக்கு, அசத்துட்டு கேட்கும். அந்த தண்டனை அவனுக்கு தெரிந்திட்டால் 40 வருஷ காலமானால் அவன் ஓயாம தொழுதுட்டே இருக்கும். வருஷம் 40 தான் அங்கே உட்காந்துருவான், குறுக்க போக மாட்டான். ஆக குறிக்கோள் என்ன, தொழுகக்கூடியவன் அல்லா பக்கம் முத்தவச்சியா இருக்கும், அல்லா அளவில் அவன் தன் கவனத்தை திருப்பி இருக்கும். அல்லா அளவில் திரும்பி இருக்கக்கூடிய கவனத்தை தன் பக்கம் திருப்புறது தான் ஷேகுமார்களுக்கு குத்துப் நாயகம் எழுதுறார். எந்த ஷேக் அல்லாஹுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இடையில துனியாவை பற்றி பேசுவார, கலந்து பேசுவார், அவர் அந்த வலுப்பமிக்கு அல்லாஹ்வுடனே இணை வைத்தார் என்று சொல்றாங்க குத்துப். இப்ப நமக்கு சாதாரணமா அது விளங்க முடியுது. அல்லாஹுவை பற்றி ஞானங்களை பேசும் பொழுது இடையில துனியாவுடைய பேச்சுகளை கலந்து பேசுவார், அந்த ஷேக் அல்லாஹ்வுடனே இணை வைத்தார். இதுல இணை என்ன இருக்கு, சாதாரணமா அக்கல் அதை கிரகிக்க முடியும். அவங்க என்ன குற்றம் சாத்துறாங்க குத்துப் நாயகம், அப்ப அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய அதே நேரத்தில் துனியாவை பத்தி பேசணும்னு சொன்னா, கேவலம் இந்த அற்ப துனியாவுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து அவன் கொடுத்து அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூடாது. அதனால அந்த ஷேக் குற்றவாளி ஃபகத் அஷரகன்னு சொல்றான், அல்லாஹ்வுடனே ஷெருக் வச்சான்னு சொல்றான். தாங்கள்டையும் அது ஜாஸ்தி. ஷேக் எந்த சிந்தனையில் இருந்தாலும் சரி, எப்படியாகும் அவர்களுடைய சிந்தனையை நம்ம பக்கம் திருப்பிங்கிறதுக்காக பாடுபடுற முயற்சி ஜாஸ்தி. அது துனியாவுடைய வாழ்க்கையிலையும் பரகத்து குறையுது. ஏன்னா அந்த ஒரு உள்ளமாகிலும் அல்லா பக்கம் இருக்கட்டும், அல்லாவுடைய அருளை பெறட்டும், அதனால் அது லட்சோப லட்சம் மக்களுக்கு சகாயம் இருக்கும். ஒரு சில கல்பு அல்லா பக்கம் முத்தவஜியா இருக்கிறது, லட்சோப லட்சம் மக்கள் மீது அல்லா கருணை காட்டியிருக்க. தொழுகக்கூடியவர்களின் காரணத்தால் தொழுகாதவர்களால் வரக்கூடிய பீடைகளை முசீபத்துகளும் தொழுகக்கூடியவர்களின் காரணத்தால் அல்லா தட்டிடுறார். நோன்பு வைக்காதவர்களால் வைக்கக்கூடிய முசீபத்துகள், நோன்பு வைக்கக்கூடிய சிலரின் வரக்கத்தை கொண்டு அல்லா தட்டிடுறார். ஜக்காத்தை கொடுக்காதவர்களால் வரக்கூடிய அல்லாஹ் கோபம் வந்து அதனால வரக்கூடிய அனுப்புற அல்லாஹ், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய சிலரை பார்த்து அல்லாஹு தாலா என்னுடைய சில அடியார்கள் ஜக்காத்து கொடுத்தாங்க என்பதற்காக தட்டி இப்படி வந்திருக்கிறீவா. அதே மாதிரி மக்களெல்லாம் அல்லாவை மறந்திருக்கிற காலத்தில் ஒரு சில உள்ளங்கள் அல்லாஹ் பக்கம் தங்களுடைய சிந்தனையை திருப்பி இருக்கிறாங்க, அவர்களுடைய சிந்தனையை தன் பக்கம் திருப்புவதற்கு பாடுபடவில்லை. தேவையில்லாத உலக விஷயங்கள் அவர்களுடைய சிந்தனை கொண்டு வரும். தன்னுடைய விவகாரங்கள், வீட்டில் நடந்த வம்பு தும்பு சண்டை சச்சரவு இதெல்லாம் கொண்டாந்து போட்டு சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை. இருலோக ரட்சகர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களை விசாரிப்பார், உங்களை யாராகினும் ஏதாகினும் இரவு கனவு கண்டீர்களா. கனவு கண்டிருந்தால் சஹாபாக்களை சொல்ல சொல்லி அதுக்கு வியாக்கியான தாபீர் சொல்லுவார், அல்லது அவர்களுடைய சுகதுக்கங்களையும் விசாரிப்பார்கள். அப்போ அதற்கு ஒரு நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கிக்கிட்டார், இல்லைன்னு சொல்ல முடியும். கியாயத்து நாசில் கேட்கின்றான், அலங்க சிலர் வந்து மனசூக்குங்கிறாங்க. ஒரு தடவை சட்டம் வந்தது வந்தது தான். நீங்க என்னுடைய ரசூலத்தில் ஏதாகிலும் ரகசியம் பேசுறதா இருந்தா ரசூல்ட ரகசியம் நாஜைத்தும் இல்ல ரசூலி ஃபகத்திமும் பைன எதை நஜுவாக்கும் சலாத் சதகாத். நீங்கள் அப்படி என் ரசூல்கிட்ட ரகசியம் பேசுறதுக்கு முன்னால் சதக்கா ஏதாவது செஞ்சுட்டு வாங்கன்ட்டு தானந்தர் செஞ்சுட்டான்.
ஏன்னா என் ரசூலுடைய கவனத்தை உங்க பக்கம் திருப்ப போகுது. துணியாண்டு ஒண்ணு இல்லை, எல்லாம் தீனு தான் ரசூலுடைய கேட்டுதான் தெரியும், ரசூல் இடத்துல சொல்லித்தான் ஆகும். ஆனா எதை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போகாம நாமளே தீர்த்து கொள்ள முடியும், அதான் அவங்க சிந்தனைக்கு என்ன அவர்களுக்கு அந்த கவலை இருக்கு. அவங்க அவருடைய அருளை வாங்க, வாங்கி மக்களுக்கு கொடுக்க. உங்களுக்கு சாதாரணமா தெரியும், வாசு மஜ்லிஸ்ல இப்போ என்னுடைய தாலிமாத்துகளை கேட்க விடாம ஒரு சிறுவன் கத்திக்கொண்டே இருந்தான். சார் வச்சிருக்கிற ஆட்டோமொபைல்ஸ் இப்போ அந்த லாரி ஸ்டார்ட் பண்ணு, கால் கால் மணி நேரம் அது அது ஓட விட்டு வயல் பார்க்குறானுமா, அது ஹசரத் அவர்களுடைய தாலிமு. இங்கே அஞ்சாறு பேரை தவிர பின்னால் இருந்தவர்கள் கேட்க முடியாமல் ஒரு இடையூறாயிருச்சு. அதனால தான் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்து கொண்டோம், இப்படியெல்லாம் எங்களுக்கு சகாயம் செய்யறது. என்ன செய்யுது, அவர்களுக்கு 100 ரூபா வருமான வாடகை பிரிச்சு என்ன கடை கொடுக்குறோம் ஏது கடை கொடுக்குறோங்கிறது யோசிக்க முடியாது. கடை கட்டியிருக்கு, வாடகை கொடுக்குறது. இப்போ அடுத்தா பிள்ளைங்க முன்னால 4 வீடு வரப்போகுது, ஊடு உண்டு வந்துச்சுன்னா அதுக்குள்ளால குழந்தைகிட்டு சண்டை, புருஷன் பெஞ்சு அது சண்டை, அடி தடி குஸ்தி, ஆளுகை குரல் எல்லாம் எல்லாமே தாலிமுகானாவுக்கு சகாயமாக தான் இருக்கு. அதனால அந்த தீமைகள் எல்லாம் விட்டு தப்புவதற்காக நாங்களும் தந்திரோபாயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எப்படியாச்சும் அதை கைப்பற்றிக்கிறாங்க. அவர்களும் அவர்களையும் காப்பாற்றின மாதிரி ஆகிடும், நமக்கும் கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருக்கும் ஹாசிலக்கெல்லாம். அப்போ நீங்க இப்ப இந்த சபையில யாராகிலும் ஒரு சிறுவன் கத்திக்கிட்டு அல்லது பக்கத்தில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கு, ஏன்னா தாங்கள்கிட்ட அந்த மரியாதை ஜாஸ்தி இருக்கு. ஷேக்கு தாலீம் செய்யும் போது நீங்க அங்க அக்பர்ட்ட பேசிக்கிட்டே இருக்கு, உங்களுடைய உயர்ந்த அதபு சொல்ல பண்பாடுகள். ஏன் ரெண்டாவது நீங்க ரெண்டு பேர் பேசுறது யாரு காதில் விழுந்துச்சோ அவருக்கு ஷேக்கு என்ன பேசினாங்கன்னு கலந்தாங்க, உங்களுடைய அந்த இடைஞ்சலால் ஷேக்கு பேசினது தெரியாது. இந்த கைங்கரியங்கள் எல்லாம் தாங்கள் செய்வதனால தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியை தெரியப்படுத்தி கொடுக்கிறேன். எதிர்காலத்தில் தாங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் பேணி நடக்கும்படியாக மிக தாழ்வுடன் கேட்டுக் கொடுக்கிறேன். காரணம் என்ன, மார் ஹுதாக்கி தரப்சே படி போத் சகத் ஹை, பாப் அகர் பச்சே கு சரப்பே பி உடா லியா பை, சமயத்தில் தகப்பே பிள்ளையே நடக்கிறேன்னு சொன்னான், தூக்கி தோளில் வச்சு சில பேர் பழைய காலத்து ஜனங்களை பார்த்து போகணும், தூக்கி பின்னால் வச்சு இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால் வச்சிருக்கும், அவன் தலைப்பை தகப்பன் கை தலையை பிடிச்சிக்குவோம். கொஞ்சம் தூரம் போகும்போது சொன்னான், உன் தலையை விட என் தலை மேலே இருக்கு, அதனால நான் தான் பாவா, நீ தான் பா வேண்டாம், பட பீஜே படத்தியா போயில தலைக்கு மேலே ஏறி இருந்தா என்னப்பா, பா பாப்பிய பச்சா பச்சா. இந்த தடவை கூட சேகராக சொன்னாங்க, பீர்க்கே தாடமே ஜஹர் ஹை, சாப்கே தாடமே ஜஹர் ஹை, மகடி ஊதுனா நல்ல பாம்பு ஆடும்போது பார்த்து எல்லாரும் ரசிக்கிறேன், ரோட்டில் போகிறவன்லாம் நின்றுறோம் பாம்பாட்டி பாம்பாட்டு, ஆனால் அதனுடைய கடைவாயில் விஷம் யூ சமஜனா ஷேக்குண்டா அகர் உஸ்கி ஜுபான் சே குச்சு நிகல் கயா நிகல் கயா தேரே தாலுக் தேரே பேஅத்வியோ கே தாலுக் சே அகர் குச்சு நிகலா வோ கபூல் ஹோ ஜாதி ஹோ, ஃபைசலா மேரி கிஸ்மத் கா ஹோகா வஹி ஜோ தும்ஹாரி ஜுபான் சே நிகல் ஜாயே, மேரி தக்தீர் கா ஃபைசலா பீர் கி ஜுபான் ஹை தோ பஹர் சூரத். அப்போ இந்த சபையில் ஒரு சிறுவன் எந்திரிச்சு என் பேச்சை கேட்க விடாமல் கத்தனா நீங்கள் என்ன செய்வீங்க, வாசு மஜ்லிஸ்களை பார்க்கணும் பசங்க கத்திக்கிட்டு இருந்தா 4 பேர் நீ தோத்துறேன் போங்களா, எங்கேயும் போய் எட்டி விளையாடுங்களா, ஹசரத் சொல்றது கேட்க விடாமல் இடைஞ்சல் பண்ணுறீங்க. ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்கறதுக்கு இடைஞ்சலாக இருந்தால் இவ்வளோ சொன்ன அந்த அளவில் ஆறி வாபஸ் தாயே தீவாரி ஒன்றுபடுத்தி பார்க்க அரி பைத்திபான ஜாத்துனே கயிற ஜாத்து இல்ல ஜாத்தே குதா ஹை ஜாத்தே ஹக் ஹை பீர் கி ஜாத் பி ஹக் தாலா கி ஜாத் கா கயிற ஹை பாய் மகர் பைத்திபான வஜூத் ஐன் வஜூதன் ஐன் வஜூத் குதா கி ஜாத் மே கியா ஹை ஆஹாஹா கியா சமஜ் மே ஹாக் சமஜ் மே அல்லாஹ் கா வஜூத் அல்லாஹ் கி ஜாத் மே ஐன் ஹை ரே அல்லாஹ் கா வஜூத் அல்லாஹ் கி ஜாத் மே ஐன் ஹை
अल्लाह का वजूद पीर की जात में आयन है। नहीं समझे तो तुम्हारे समझ का कसूर है, वो हम उसकी सलाह नहीं करें। वजूदन आयन जातन गैर, खतान हम खुदा की जात के गैर हैं, चाहे नबी भी हो, वली भी हो, जिब्राइल भी हो, कोई भी हो, सारी कायनात खुदा की जात की गैर है, बैतिबारे जात इतना तो समझे। मगर वजूद बारी ताला जो है, अल्लाह का वजूद, अल्लाह का वजूद अल्लाह की जात में आयन है या गैर है? जो वजूद खुदा की जात में आयन है, जो जात अपने वजूद में आयन है, वो वजूद पीर की जात में आयन है, तो जात कहां जाएंगे? अरे बावजूद जातन गैर होने के जात माइयत में है, इसी वजह से जाती माइयत के हम कायल हैं। आप समझ गए ना? बाज लोग नहीं समझना बोल के मैं उर्दू में बोल, वरना धोखा हो जाए। आईनियत गैरियत बोलो बा, आईनियतों गैरियतों एपड़ी इरकमा मखलूकने, बायतिबारे वजूद आईनियत, बायतिबारे जात गैरियत, क्या समझे क्या उसमें? जातन गैर, जातन गैर बोले तो क्या समझे? अल्लाह का वजूद अल्लाह की जात में गैर है क्या? बंदे की जात पर वजूद जायद बर जात है, इसके इसकी जात पर वजूद जायद है, इसकी जात में वजूद नहीं है। जाते मालूम पड़ो वजूद बारी ताला जायद बर जात पर, इसकी जात पर जायद है, इसकी चीज नहीं है। मगर वजूद हक जो है, वजूद हक बारी ताला के जात का आयन है या गैर है? अरे आयन है दीवार, वजूद अल्लाह की जात में आयन है, बंदे की जात पर जायत बर जात है। इधर तालीम ले इरका ना पुदुशा गुंडु उड़ रहना नींगे उड़ रहा मारी समय तेरे मौला ना तालीम ले इल्ला दला उड़ वहाँ हादा मिन फदरी दिपी ना सरकार इड़ी गुड़ तो तालीम का अप्पा ले दें सोड़ इरका इंडिया इरके इरके तो सम्मा तू दिया तो तू मेरा इला हुआ। उन्हें आरिफ काटते रहता, ला इला ला इला, उसके नजरों से काटते रहता, नजर और ख्याल उसके खल, उसके खल्ब में और नजर में हकी हक रहा। इस वजह से देते वक्त होशियार से अल्लाह उदय कुंड, अल्लाह मेरे साथ है, नस्बत मेरी कौत आती है। तो पीर का हिला तो नहीं है, हजारों दिलों में अल्लाह को हिला बताने वाला पीर तुझे हिला करता है क्या? क्या माइंदा कनव कंड सुनने ये ना नहीं कल परंगी बेटी फोन उड़ने ना पी जुम्मा तुरंत कुछ पड़ते तो तूंगिटे तूकते पाता பல நூறுரூவா நோட்டுடனே ஒரு 1 ரூபா ஒன்று மேமிச்சுமா வச்சு கொடுக்குற மாதிரி பார்ப்பான். அது எத்தனை 100 ரூபா நோட்டுன்னு தெரியும். பகல் கனவுன்னு சொல்லுவான், நீ ஒரு பகல் கனவு காண்றான்னு சொல்றது. அதனால நான் பார்த்தபடியே நீங்கள் கொடுக்கணும்னு என்னார். ஒரு எண்ணம் இருந்தது கனவுல, கனவு போகும்போது சமது காக்கா சர்க்கார் துவா செஞ்சு சர்க்காருக்கு பங்கு வச்சிருக்கிறேன் சொல்லி நம்மள அல்லாஹ் சிந்தனையில் இருக்கலாம் கெடுத்துட்டு இல்லைன்னு சொன்னா கனவுல அல்லாஹ் வந்திருக்கு, நீங்க வந்து கொடுக்குற மாதிரி பார்த்தா போஜா தானாமா? சிந்தனையை போட்டா நான் அசத்துக்காக ஒரு நியத்து வச்சிருக்கிறேன்னு சில பேர் போட்டு போடு, ஏன்னா அது அவங்க காரியம் ஆகட்டும் இருக்கு. அசத்து ஒரு நியத்து வச்சிருக்கிறேன், இப்ப இவர் நீயத்தில் அவர் நீயத்து வச்சோன்னு இவர் நீயத்து போடு, நீயத் மே கிலல் ஆட்டா பை குலூஸ் மே ஃபர்கு பார் சொல்றது.
मिठाई खाता है, दवा खाना है, नफरत के साथ दाल ओडुम போது எண்ணம் என்ன இந்த கரகரப்ப அது எடுக்கும் ஸ்டெப்சில்ஸ் சரணா காஃப் டிராப்ஸ் இந்த மாதிரி சில மாத்திரைகள் இனிப்பார் அது இந்த கரகரப்பு எடுக்கும் அதுக்காக மொதலான போட்டுக்கிட்டான் போட்டுக்கும் போது கொஞ்சம் கூட இதுவும் ஹக்கு தாலாவுடைய உஜூதை கொண்டு தான் இருக்கும் அவன் இல்லாம இதை கொண்டு நஃபா ஏற்பட்டா இது இலாவாயிடும் இதை இலாவாக்குன குற்றம் சாரும்பாவா அதனால அங்க ஷுஹூத் செஞ்சுதான் அதே மாதிரி அடுத்த அப்பல எடுத்து கிழிச்சு போட்டதெல்லாம் மிஸ்பத்து குப்பத்தை தராச்சு உன்னை நாஃபே பிஹேவ் ஆரம்பி இல்லப்பா நஃபாவுக்கு ஒரு உஜூத் தனி லாருக்கு ஒரு உஜூத் தனி சாய்க்கு தோனும் அல்லாக்கே அஸ்மா அல்லாவுடைய அஸ்மாக்கள் நாஃபியும் லாரும் இந்த அஸ்மா எந்த வினாடி அல்லாஹு தஆலா நாஃபியோனுங்கிற இஸ்ம கொண்டு முத்தஜல்லி ஆவா அஸ்மாக்கு தஜல்லி ஆத்திசம் அந்த நேரம் பாஷாணம் சாப்பிட்டாலும் அது நஃபா தசியும் வரண் செய்ய முடியும் کیونکہ اس وقت ان کی تجلی با اعتبار اسم نافع ان سے ہو رہی اور اڈیان بھی حق اللہ تعالی نافع ان کے اسم کو متجلی ائیتا اون کو یار یند ضرر سی حق تعالی تنڈی وار ان کے اند اسم کی تجلی اور اڈیان پہ پریو پڑتا اس کے تجلی اتا ہے بھائی سارے کا تجلیات صفات بھی ہے تجلیات ذات بھی ہے مگر ذات کی تجلی کو بقا نہیں منل بیٹھنا چھک بکے آگے چھپ جاتا تجلیات صفات سے انسان مالا مال ہو حرام تجلیات جی آ حضرت اور تعلیم سے یہ بولتے مجھ پہ ایک تجلی جی حضرت اللہ اڈتل پریمان اڈیار میں நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ ஓதி காமிச்சார் யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தினால் என்னுடைய கண்கள் கண்ணீர் செல் அப்படி கண்களை நான் கேட்டேன் ஒரு துஆவில் வந்திருக்கு கண்கள் கண்ணீரை விட்டும் உலர்ந்து போவதை விட்டும் நான் காரமானம் தேடுகிறேன் என்றும் காரமானம் கேட்டேன் அப்ப சதா கண்ணீர் வழியினுடைய ஆசைப்பட்டிருக்கிறாங்க இப்பொழுதெல்லாம் இருந்தும் ஹசரத் ஓதும் போது ஒரு தஜல்லி ஆச்சு கண்ணீர் தானா எங்க இருந்து வரும் அதனுடைய ஜுஹூருக்கும் வஜூதே பாரி தாலாவுடைய சப்போர்ட் பகைரும்கே வஜூத்கே பரத்தோக்கே நுமூதுமே நியாசம் ஜுஹூர் வரும் அப்ப அது கொஞ்ச நேரம் அல்லாடத்துல ருஜுவான் ருஜுவாய் கேட்டு இப்போ இந்த ஹதீஸ் படிப்பதற்கு தோதா ஹசரத் அவர்கள் அதை பத்தி படிக்கிறாங்க அழுகிறதனுடைய சிறப்பு படிக்கிறாங்க அல்லா இடத்துல கிடுகிடுத்து குழந்தை அழுதா எப்படி தாயுடைய உள்ள நடுங்கி போகும் அப்படி பாவியான அடியான் அல்லாஹு தாலாவை பயந்து அழுகும் பொழுது அல்லாவை அழைக்கும் பொழுது அல்லாவுடைய அரிசி நடுங்கிருதுன்னு போச்சு அரே உனக்கு அரிசி ஹெல்னே ரக்தா தீவாதி அப்போ மலாயி குமார்கள் எல்லாம் அல்லா இடத்துல கேட்கணும் யார் காபீர்களுக்கெல்லாம் கொடுக்குற இந்த ஒரு நல்லடியான் அழுகிறான் கெஞ்சுறான் தொழுகிறான் கேட்கறான் அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கு அல்லாஹ் அந்த மஸ்லிஹத்தை இவனுக்கு இந்த தேவை வந்ததுனால இவனுக்கு இந்த தேவை வந்ததுனால அவன் என்னை மறந்திருந்த அவன் என் பக்கம் கவனம் செலுத்தியிருக்க மேரே கூச்சேமே ஆக இப்ப என் சமூகத்துக்கு வந்துட்டான் இப்ப அவனுடைய தேவையை நான் சீக்கிரமா கொடுத்துட்டா ஓட்ட பிடிச்சிடும் பெரு மேரே கூச்சேசி சடைஜா அவன் என் சமூகத்துல இருக்கணும் இப்படி கண்ணீர் சிந்தியவனாக இருக்கணும் அவன் சதா என்னை அழைத்தவனாக இருக்கணும் என்று நான் பிரியப்படுறேன் அதனால தாமதப்படுத்தியிருக்கேன் என்று தன்னுடைய அந்த மஸ்லிஹத்தை மலாய்க்கு மார்களுக்கு வச்சு தோ குணேகாருக்கு ரோனேப்பே மலாய்க்காக்கு ரஹமாத்தா மலாய்க்கு மார்களுக்கும் கிருப வந்து இறக்கம் வந்து அழு சிபாரிசு பண்றாங்கன்னு சொன்னாங்க அது அப்ப அரஹம் ரஹமீனாச்சு அல்லா இப்போ அவனுக்கு இறக்கம் வரலடா அர்த்தம் தாகீருடைய மஸ்லிஹத்து படிக்கும் போது பலதும் சொன்னாங்க அதுல அழுகையினுடைய சிறப்பை சொல்லும் போது நல்லது வாக்கேட்டேன் இவ்வளவு சிறந்த அழுகை இப்ப அந்த ஹதீஸை கேட்கும் போதே ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் கொடு உன் உஜூத கொஞ்சம் கொடு ஏன்னா அது உன் கையில் இருக்கு பிறகு சொல்றாங்க அழக முந்தி கல்வில வரும் அப்புறம்தான் அது கண்ணு கண்ணு ஜஹூரா ரிகத் பஹில கல்மே தாரிய நான் அதை அல்லாட்டு வாக்கிட்டேன் கல்பில் லேசா அப்படி ரிக்கத்
அழகாம இருக்கிறதுக்கு நம்பிட்டு என்ன பல் எவ்வாக்கும் கலீலம் வல் எவுக்கும் கசீரான் கொஞ்சமா செடிங்க அதிகமா அழுகுங்க. மற்றும் ஒரு இடத்துல நீங்க சதா சந்தோஷமா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருங்க, அல்லாஹ் உங்களை சதா சந்தோஷமா வைக்கட்டும், அதுவா தான் கிட்ட. ஆனா அந்த சந்தோஷத்துல சில அம்சங்கள் இருக்கு. நஃப்ஸ் சந்தோஷத்துல நஃப்ஸ் மூறியாட்டுச்சு, அல்லாவுக்கு அல்லாஹ் மறக்கும், வீண் பேச்சு விளையாட்டு பராங்க சிரிப்பிடும். ஏதாகிலும் சஞ்சலம் கவலைகளுக்கு உள்ளான மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட சிரிப்பு விளையாட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. என்னன்னு சிரிப்பான், அவனுக்கு இருக்கிற கவலை குழம்ப தொல்லு, அந்த கவலை இந்த கவலை, அவனுடைய பாரம். நேற்று வீர சோழன் அபூபக்கர் தபால் வந்துச்சு, என் கண்ணு கலங்கிடுச்சு. அவர் எழுதியிருக்கிறார் சர்க்கார் நான் மனைவி விட்டு பிரிஞ்சிருந்ததை பத்தி யாரோ சர்க்கார் இடத்துல முறையிட்டு இருக்கிறாங்க. முறையிட்டு அவர் ஏன் நான் பிரிஞ்சிருந்தேன் என்பதை விளங்காம சொல்லிவிட்டார். தன்னுடைய அந்த கடன் நிலைகளை பத்தி அவர் எழுதி அதை இவ்வளவு நான் வெளியாக இல்லை சர்க்கார், எவ்வளவு கடந்ததுக்கு என்னான்னு எழுத இன்னென்ன காரணங்களால நான் அப்படி வெளியில ஒலாத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் போச்சு. இப்ப கூட நான் ஊர்ல இல்ல மதுரையில தான் ஒலாத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு நீண்ட தபால் எழுதியிருக்கிறார், ரொம்ப உருக்கமா எழுதிருக்கு, மன உருக்கமா எழுதிருக்கு. முரீதுகளுடைய தபால் வந்தா படிக்கிறதும் கொஞ்ச நேரம் அல்ல இடத்துல துவா கேட்டு யாருல ஒன்னு அடியார்கள் எழுதியிருக்கு அவருடைய ஹாஜத்துகள் தபால்கள் டெய்லி அப்படி வருது. அதை கீழ் படிச்சு அல்லாத உடனே முத்தவஜாகி அவங்க ஹத்துல அப்பக்கு அப்ப துவாசிச்சு. நம்மளுடைய கடமை அது பஹர் சூரத் என்ன சொன்ன இடையில ஒரு பேச்சு இட பேச்சா அப்ப எனக்கு தஜல்லி ஆச்சு, நானும் கொஞ்சம் அழுகணுமேனு கேட்டேன். ஒரு ரெண்டு சொட்டாச்சு இப்ப கண்ணீரை வெளியாக்கலன்னு சொன்ன. அப்ப ஹக்குத்தால சொன்ன, நீயா எங்க அழுகு, நீ எப்படி நீனா அழுவ முடியும், நான் ஃபாயில் ஹக்கீக்கியாச்சு. அப்ப அந்த ஆயத்தை உனக்கு மறந்து போச்சேன், ஆயத்தை அல்ல நினைவு கொண்டு அன்னஹு ஹுவ அல்ஹக வாபுகா. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல மூணு வசனம் மூணு விஷயங்களை சேர்த்து சொல்றான், அன்னஹு ஹுவ அல்ஹக வாபுகா, அல்லாஹ் தான் உன்னை சிரிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் உன்னை அழுக வைக்கிறான். அன்னஹு ஹுவ அமாத வாஹயா, அல்லா தான் உன்னை மரணிக்கு செய்யறான், அல்லா தான் உன்னை ஹயாதா. அன்னஹு ஹுவ அக்னா வ அஹு ஹுவ அக்னா வ அஹன் அக்னா வ அஹன் தோணும் ஜி. அல்லாஹ் தான் உன்னை சீமானாகவும் ஆக்குறான், ஏழையாகவும் ஆக்குறான். இது மூணு அவன் கையில் இருக்குங்கிறது ஒரு இடத்துல சேர்த்து தொடரா சொல்லிக்கிட்டு வரலாம். இது ஒரு சூறாவில் வரது பழக்கம் ஓதலை யாபம் இருக்கு, மறந்து போயிடும். பாரு சூற தள்ளாண்டு ருச்சுவான் கல்புல ரிக்கத்துவம் லேசா வந்து ரெண்டு சொட்டு இந்த பாவியான ரொம்ப நாளாக காஞ்சி போன கண்ணில் ரெண்டு சொட்டு தண்ணீரும் வந்துருச்சு. தொடச்சிக்கிட்ட கண்ணை தொடச்சிக்கிட்டேன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்புறம் துவா கேட்டார். யாரெல்லாம் இந்த சபையில் ரெண்டு சொட்டு கண்ணீர் வர சொல்லி நான் துவா கேட்டேன். வீட்டில் உட்காந்துருக்கும் போது அழுகையை நான் கேட்கிறேன். அப்போ ஒரு கால இந்த சபையோர்கள் என்னை பார்த்து பெரிய மனுஷன் விளங்கிக்கிட்டுங்கிற அந்த எண்ணத்தில் நான் அழுததாக குற்றமாயிட்டா என்ன செய்யுது. அப்போ அல்லாஹ்கிட்ட வந்துச்சு, நீ கேட்கும்போது உன் கல்வியில் அப்படி எண்ணம் வரல, அந்த கவலை உனக்கு வேணும், நீ இஹ்லாஸா கேட்ட நான் கொடுத்தேன், இஹ்லாஸா கேட்ட நான் கொடுத்தேன். ஏன்னா ஒரு ஷேக் 40 வருஷ காலம் அழுதார், அழுது அழுது கண்ணு அவுஞ்சு போகிற நிலைக்கு வந்துச்சு. அப்போ முரீதுகள்லாம் இறக்கப்பட்டு சொன்னாங்க, செயலி போதும், அழுதது போதும், என்னத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் உங்களுக்கு ஆதரவே இல்லையா, அழுகைக்கு ஒரு அளவு இல்லையா, 40 வருஷ காலமும் எப்போ பார்த்தாலும் அழுகதானோ. அதுக்கு அந்த ஷேக் சொன்னாங்க, நீங்க சொல்றது முழு உண்மை, அல்லாஹு தாலாவுக்கு இந்த அழுக தேவை, அவன் அழுகாமலும் நாம் எங்கள் நம்முடைய அழுகை எதிர்பார்க்காமலும் கருணை காட்டக்கூடிய இருந்தாலும் இப்ப நான் அழுகிறது எதுக்கு, 40 வருஷ காலம் நான் அழுத அழுகையிலே ரியா அதிகமா கலந்துருச்சு, மக்கள் மெச்சுவதற்காக ரொம்ப அழுதுட்டேன், ஜனங்க என்ன பெரிய முத்தகன்னு சொல்லட்டுங்கிற எண்ணங்கள்லாம் ஊடுட வந்துருச்சு, அந்த எண்ணங்களுக்காக இப்போ அழுகிறேன்டா, சொச்சகாரன் அழுத்தான் அவன் தீர்வு. ரியா வசுபா ரெண்டு வஸ்துக்கள் எதோனோ ஷிர்கே ஹஃபி, மக்கள் மெச்சுவதற்காக மக்கள் இடத்துல நன்மதிப்பை நாடி செய்யப்படும் கருமங்களை அல்லாஹ் ஏற்பது, அது சம்பூரணமாக அல்லாஹ் ஒருவனுக்காகவே செய்யப்பட வேண்டும்.
அதற்கு தான் கலப்பற்ற அமல் சொல்லும். இப்ப நாம எந்த அமல் செஞ்சாலும் அதுல மக்களுடைய நன்மதிப்பை தேடுறது பழக்கம். நான் சொல்றதை கொண்டு நீங்க தப்பாவும் இடப்பட்டிருக்கணும். உங்களை வச்சு ஷேக கணிக்கக்கூடாது. ஷேகுடைய ரியா வேற, முரீதுடைய ரியா வேற. ஷேகுக்கு ரியா வர்றதில்லன்னு எழுதிட்டான். வஸ்வசைய ரியாகத்தான் எழுதிட்டான். அதாவது ரியாவுடைய வஸ்வசா இருக்குமா ஷேக்? நாகூர் ஷரீஃப சர்க்கார் முன்னிலையில ஜமாலிஷாவுக்கு கைஃபியத்து வந்து அவர் முன்னால சர்க்கார் இருந்துகிட்டே இருந்தா அவர் கைஃபியத்தை அடங்காது. சர்க்கார் ஹுஜராவில் போயிட்டேன், பிரியாணி மட்டும் போயிட்டேன். அவர்களை கொண்டாந்து அந்த ரூம்ல பெரிய ரூம்ல வச்சு அங்கேயும் அது இக்கத்து நிக்கல. இடையில கொஞ்ச நேரத்துக்கு பேர் கண்டு திறந்துட்டு என்ன கேட்கிறாங்க, அப்ப நான் என்ன ரியா செய்யறேனான்ட்டா? எல்லாரும் போக சொல்லுங்க. அப்ப இவ்வளவு பேர் முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா இவங்களுக்காக நான் ரியா செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க ஜமாச்சு. அப்ப நான் சொன்னேன், மசலா சுலூக்ல அப்படி எழுதிருக்கிறான், ஷேக்கு காமிலா இருந்தா அந்த ஷேக்குடைய ரியா ரியா இல்லை, வஸ்வசைய ரியா. ஷேக்குக்கு ஒரு வஸ்வாஸ் வருது. ஒரு சமயம் நான் மக்களுக்காக நடிச்சுக்கிறேனும், மக்கள் நம்மளை மெச்சிக்கணுங்கிறதுக்காக இந்த துவாவில் அழுதேனும் என்று ஒரு வஸ்வசா ஷேக்குக்கும் வருமா? அது வஸ்வசை ரியா. முரீதுக்கு வர்றது ரியா. அதனால மசலா என்ன எழுதிட்டாங்க, ரியாவு ஷேகி ஹைரும் மின் இஹ்லாஸின் முரீது. முரீதுடைய இஹ்லாஸை விட எவ்வளவோ உயர்ந்தது ஷேக்குடைய ரியா. ஷேக்கு மக்களுக்கு காட்டிக்கொள்வதற்குண்டே ஒரு செயல் செய்தாலும் அது ஹக்கீக்கத்தில் ரியா இல்லை. ஏன்னா முரீதுகளுடைய உள்ளங்களை மாற்றுவதற்காக செய்தார். அப்ப அதுலேயும் அவருக்கு ஒரு இஹ்லாஸ். ஷேக்கு துவா கேட்கும்போது அழுதா எப்படியாக என் முரீதுகளுக்கு அந்த ரிக்கத்து வற்றுமே, அவர்களும் அல்லாவை பயந்து அழுகிற பழக்கம் வற்றுமே என்பதற்காக ஒரு ஷேக் அழுகிறார். அப்ப அதுலேயும் அவருக்கு சுயநலம் இல்லை, முரீதுகளுடைய தர்பியத்துக்காக அழுகிறார். அதனால அது ரியா இல்லை, வஸ்வசரி. அந்த மாதிரி கட்டங்களில் சந்தேகம் வரும் அவர். அதனால எனக்கும் வந்துச்சு துவா கேட்டேன், யாரெல்லாம் அது ரியா வரதும் வந்துச்சு கூடாது, நான் அழுகை நிறுத்தி. அழுதும் ரியாவின் காரணமாக தண்டிக்கப்படுவதை விட அழகாமல் இருந்ததுமே. நீங்க அப்படி ரியா செய்ய விரும்பாததுனால எந்த திக்கிலையும் தாங்க அழுகிறது இல்லை, ரொம்ப பிடிக்கிறது. ஏன்னா ரியா ஆயிடும். அதனால சமது போனாலும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறார். ஏன் நம்ம பிறர் காட்டிக்குவார்? பிறர் நம்மளை மெச்சிட்டு மெச்சாம போட்டோம். அதனால நீங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்குது. என்னால இருக்க முடியறது இல்லை. சமயத்தில் அப்படி அழுதுறேன், குழந்தை பிள்ளை மாதிரி அழுதுறேன் துவா கேட்கும்போது. அதுல உங்களுக்கு வசுவாஸ் வரலாம். தன் பேர்ல ஷேக்கு யாஸ் ஹமேஷா யாத ரக்கிறது உஸ்கா மாமிலா பில்குல் அழகே. அது தனி விஷயம், அது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். ஷேக்குடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவதில்லை, அல்லாஹ்வுடைய புறத்தால் அடிவிடும். அதனால சில முரீதுகள் ஆதாம் ஷேக்கு முராக்கு இருக்கும்போது அவர் ஒரு பக்கம் திரும்பி இருந்தா அவருடைய முதுகு பின்னால் வந்து நிற்கக்கூடாது. முதுகு பின்னால் வந்து நிற்கக்கூடாதுமா? ஹபரில் போய் ஜியாரத்து செஞ்சா கூட ஷேக்குடைய யாருடைய ஹபரை ஜியார செஞ்சாலும் அந்த ஹபராளியுடைய முகத்துக்கு முன்னால் நிற்கும். வரும்போது கால் மாட்டு பக்கத்திலேருந்து வரும். ஏன்னா பார்வை இங்கே தான் விடும், முது பக்கம் பார்வை விழுவார். மையத்தை கிபிலா பக்கம் முகத்தை வச்சிருக்குல்ல, கால் மாட்டு பக்கத்துலேருந்து போனால் பார்வை கீழே விழுவுற பார்வை கால் மாட்டுலேருந்து யார் வர்றான்னு தெரியும், கவனிக்கிறேன். முது பக்கத்துலேருந்து வரக்கூடாது. அப்படியே வர்ற மனுஷன் முகத்துக்கு சரியாக நிற்கும். மவுத்துக்கு பிறகு இந்த அதம்னு ஹயாத்தில் எங்கே நிற்கிது? ஷேக்குடைய முன்னாலும் வரும், ஷேக்கு முன்னாலும் முது பின்னால் நின்று யாரு பின்னாலேந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஷேக்குக்கு அதிகத்து கொடுப்பானே, ஆனால் அதற்கு கொஞ்சம் ஃபைசான குறைச்சிருவாங்க. அவனுக்கு கொடுத்த மாரிஃபாவுடைய இல்மில் ஒரு பகுதியை மறக்கடிச்சிருவாங்க, அல்லது அதில் அமல் செய்ய விடாத ஆக்கி விடுவாங்க. ஏ போ சமஜனைக்கு மசாயிட்டு அகர் ஏ நெய் சமைச்சே காலி ரட்லியே வெறும் வாய்ப்பாடு வரப்பண்ணிக்கிட்டோம். ஓ எனக்கு தாலிம் கீழே மேலே வரைக்கும் நல்லா வரப்பண்ணியிருக்கிறேன், எங்கே கேட்டாலும் சொல்லுவேன். கியாவத்தாரி தாலிம்க்கு போகுது எகுதிபி குரான் பள்ளே தான். அவனுடைய தாய் பாஷை அரபியா இருந்து குரான் ஓதிக்குவான். மோமின் ஹோத்தாவன் பீர்கே சாத் சுலூக்கர்லையும் இப்போ உஷியார் பாரத சொல்றீங்க எதுக்கு சொல்லப்படுது? அவங்க ஹசரத் அவர்கள் செய்த தாலீமை அடிப்படையாக வச்சு தான் சொல்றேன், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும். சில பேர் ஷேக்குக்கு தபால் எழுதணும், நாலு பக்கம் அஞ்சு பக்கம் அந்த மாதிரி தொல்லை கொடுத்த ஒரு முறியது எல்லாம் அறுத்து விட்டு பேர் சொல்ல விரும்புகிறேன். என்னை ஒரு கவர் தபால் எழுதிவிட்டு பக்கத்தில் ஒரு 15 பைசா கால் எழுதிக்கணும். 500 கிராம் எடையுள்ள ஒரு தபால் சர்க்காருக்கு அனுப்பியிருக்கிறேன், அதை தயை கூர்ந்து படித்து
படித்து விளங்கி எனக்கு பதில் எடும்படியாக கேட்டுக் கொடுக்கிறேன். அதுக்கு 5 பைசா கால் ரூம் தனியா அவர் சப்போர்ட் போன் பண்ணாரு. கப்பன்னா பெட்டு காலி பக்கம் தீர்ப்பு ஹத்தா பண்ணிக்க முடியுதுக்கு ஹத்தா பண்ணிருக்காங்க. உள்ளா உள்ளபடியான செய்தி என்ன, அது வற்றுக்கமான செய்தி. என் அக்காவுக்கு நான் செய்தி எழுதுனேன், ரொம்ப சுருக்கி போச்சு, ரொம்ப சுருக்கி அதனை கீழே மன்னிப்பு தேடு. சர்க்காருடைய கவனத்தை இதன் பக்கம் திருப்புற மாதிரி ஒரு அவசியமாயிடுச்சு. அதனால ரொம்ப குறைஞ்சி தபால் எடுக்கும், அசத்துக்கு ஒரு தபால் எடுக்கும், 4 வரையும் முடிச்சுக்கோ. நீங்க நேற்று எழுதிருந்த தபால் இருக்கும், ஷேக்குக்கு தலப்பா கட்டி இருந்தாலும் அதுல என்ன கிரீட வச்சிருந்தாலும் சார், இவ்வளவு நீண்ட தபால். நேற்று படிக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருந்த தபால் படிக்கும் போது, இவ்வளவு டிம்மி பேப்பக்கு ரெண்டு பக்கமும் எழுதிருக்கு. கித்தா வகத் தேவரேஜ் எவ்வளவு நேரம் ஒதுக்கிறது போது பகார சுரத்தி ஆதாப் கஹியால் இருக்கும். சில பேர் ரொம்ப நீண்ட நீண்ட தபால் எடுக்கும். ரெண்டாவது எழுதின தபாலுக்கு பதில் சொல்லாவிட்டா ஷேக்கு மேல வருது. ரெண்டாவது சில பேர் தபால் சர்க்கார் இன்ன நேரத்தில் முலாக்கபாவில் இன்னது கண்டு, இன்ன நேரத்தில் இன்னது கண்டு, இன்ன நேரத்தில் இன்னது கண்டு, இன்னராவு மனாமில் 11 மணிக்கு கண்ட மனாம் இது, 1 மணிக்கு கண்ட மனாம் இது, ஃபஜரில் கண்ட மனாம் இது, ஷேக்கா காப்பி. அது வீர குதாசம் இல்லாத ஹாப்கி தாபீர் போத்திருப்பேன், கனவு தாபீர் சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். கேசர் இப்போ ஜிம்மேதாரிக்கா உங்கள் கைப்பிடிச்சி பையன் செய்யும் போது இதுக்காக ஷேக்கு பையன் செய்யும். ரெண்டாவது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஷேக்குடு கவனத்துக்கும். ஷயக்குடைய சித்தரையை அல்லாவிட்டு திருப்போது அசல் சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்குள்ள சஜாவை வழங்கி துனியாவிலேயே பறக்கிறது குறையும். சில பேர் அவர் என்ன ஹாலத்தில் இருந்தாலும் சார் எப்படியாகினும் ஏன் காரியத்தை சாதிச்சு ஆசிரிட்டார. நமாசிக்கு சாமனே சே குசர்னே கா ஜப் ஹக் நஹீ ஹ, நமாசிக்கு சாம் சூங்கி நமாஸ் உஸ்கே கியால் மே உஸ்கே அவரோட தவஜ்ஜுல கிலல் உழுது அல்லாஹ் பக்கம் முத்தவஜ்ஜியா இருக்கிறது. யார் போறா முன்னால என்ன செய்தி சிந்தனை மாறுது. இந்த அளவுக்கு சிந்தனை மாத்திரத்துக்கு சஜா கொடுக்குறோம் அல்லான்னு சொன்னா, ஜோ ஹுதாக்கு ஜாத்து சிபாத் கி தரஃப் முத்தவஜ்ஜே, யார் அல்லாவுடைய ஜாத்து சிபாத் முத்தவஜ்ஜியா இருக்கிறாங்க அவங்களுடைய சிந்தனை திருப்பத்தில் கமால் இருந்தார். பாஸ் சமஜ் மாதிரி. அதனால ஷேக்கு முதுகுக்கு பின்னால நிக்கப்படும். யார் அதுன்னு ஷேக்கு திரும்பி கேட்கிற அளவுக்கு சிரமத்தை கொடுக்கும். எப்பவுமே முன்னால ஹாதிராங்க. ரெண்டாவது வந்தும் அவங்க முராக்கபாவில் இருக்கிறாங்க, கணக்கக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, கூப்பிடக்கூடாது. சில முறிந்து கூப்பிடவே செய்யறாங்க, ஓயாம கதவை தட்டுறாங்க. நான் சில பேர் எவ்வளவு தட்டினாலும் உள்ள அழுத்தம் உக்காந்துக்கு இத்தாபியாத பயத்து ஜாவும் காய்ப்பு. என்ன அவசிய விஷயம் என்ன இருக்கு, என் சப்பொருமை என்னதுக்கு இருக்கு. முன்னாலேயே அது வந்துடுச்சு. வல்ல வண்ணகம் சபரு ஹத்தா தகுரு ஜெயிலை லகான ஹைர் அல்ல. நபி ஹபீபை இவர்கள் அழைச்சது முறை சரியன்னு. ஹலாக்கு சமயத்தில் அவங்க அஃபூ செஞ்சோம், நம்மளுடைய இல்மு குறவு நம்மளுடைய விளக்க குறைவை விளங்கி அவங்க அஃபூ செஞ்சு போட்டாங்க. பொதுவாக அல்லாவும் அஃபூ செய்கிறாங்க. அல்லாவுக்கே அடியான எவ்வளோ அதபு குறவு செய்கிறான் அதெல்லாம் மன்னிச்சிடறான். நபிக்கு உம்மத்தை அதபு குறவு செய்து அல்லாஹ் நபி மன்னிச்சிடறாங்க. அல்லாஹு தாலா இடையில தகல் அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க சஹாபாக்கு. சர்க்கார் வீட்டில் விருந்து கொடுத்தாங்க. ஹுஜரா சின்னது. அந்த ஹுஜராவுடைய அமைப்பை பற்றி எழுதும்போது மனைவார்கள் கொடுத்திருந்த ஹுஜரா சர்க்கார் சமயத்தில் தஹஜ்ஜு தொழுதான். அன்னை ஆயிஷா நாயகி கால் நீட்டிடும், சஜிதாவுக்கு போகும்போது கால் நெத்தி மோதிக்கும், உடனே காலை இழுத்துக்குவாங்க மறுபடியும். என்ன சர்க்காருடைய நில ரொம்ப நீண்ட நேரம் நில நிற்பாங்க, அதே மாதிரி ருக்கு செய்வாங்க, அதே மாதிரி சஜிதா செய்வாங்க. அப்போ காலை இழுத்துக்கிட்டவங்க மடங்கிக்கிட்டவங்க மறுபடியும் சர்க்கார் நிலையில் வந்து நீண்ட நேரம் நிற்கும் போது அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், மறுபடியும் காலை நீட்டிடுவாங்க வழங்கிச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஹுஜரா வருதுருக்கும். அந்த ஹுஜராவில் இப்போ 80-100 சஹாபாக்கள் சாப்பிடும், 10-10 பேர் 8-8 பேராக போய் தான் சாப்பிடும். மொதல் மொதல் போன ஜமாத்து உள்ளே உட்காந்து சாப்பிட்டு அங்கேயே தங்களுடைய சேம லாபங்களை பேச ஆரம்பிச்சோம். இப்போ நாம கல்யாண வீடுகளில் போனால் பேசுறதுக்கு சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டு வைப்போம். ஒரு ஜமாத்து தவிர அடுத்த ஜமாத்து இல்லைன்னா உட்காந்து பேசி பேசிட்டு. அப்படி இருந்தாலும் வீட்டுக்காரருக்கு சிரமத்தை கொடுக்கூடாது. அவங்க வீட்டில் புள்ள குட்டி இருக்கு, அவங்க பழகணும் போகணும், உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கும், அவங்க ஹலாத்தை பேசிக்கிட்டு ஹக்கு தள்ள ஜால சார்ந்தோம். வைதா துயித்தும் ஃபதுகுரு, உங்களை அழைக்கப்பட்டால் நபியுடைய வீட்டில் போங்கோ சாப்பிடுங்க. வலா முஸ்தானிசின் அலி ஹதீஸ், வேறு விஷயங்களை பேசுவதற்கு அங்கே நீங்கள் தாமதிக்காதீங்க, தரிப்படாது. ஃபைன்ன தாலிக்க, நீங்கள் இப்படி உங்களுடைய சொந்த விஷயங்களை உட்காந்துங்க கதை கட்டி பேசிக்கிட்டு இருக்கிறது காரண யூதி நபி,
உங்களுடைய இந்த செயல் நம்மளுடைய நபியை மனசை புண்படுத்தும், சங்கடப்படும். ஏன் மற்ற சஹாபாக்கள் பட்டினியா வெளியில நிக்கிறாங்க? அப்ப அவங்க பட்டினியா நிக்கிறாங்களே, சாப்பிட்ட நீங்க உட்காந்து கதை பேசுறீங்களே, நீங்க எதிர்த்து போங்க, இன்னும் பல பேர் சாப்பிடணும்னு சொல்லலாம்ல நபி. மின்கும், உங்க மேல உள்ள பாசத்தினால, உம்மத்து மேல உள்ள பாசத்தினால எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிட்டா என் உம்மத்துடைய மன சங்கடப்பட்டா என்ன செய்யுது? அதனால என் நபி வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க. வல்லாஹு லா யஸ்தஹயி மினல் ஹக்குண்டா, ஹக்க சொல்ல அல்லாஹ் வெக்கப்படாம மரியாதையை வெளியில போக மாட்டாங்க. அஷ்ரஃப் அலி சாஹிப் இந்த மசாயெல்லாம் எழுச்சுறா, ஜோ ஆதாப் நபி கே சாத், எந்த அதபுகளை நபியுடனே கடைபிடிக்கும்படியாக அல்லாஹ் குத்திருமறையில சொன்னான், ஒஹி ஆதாப் ஹேட் ஷேக் கே சாத் முரீதோக்கு வரணும். ஜபி முரீது முரீது பந்தா ஹேட் பேசுறதுக்கு பயப்படும், சாதாரண பேசுறதுக்கு பயப்படும். அவங்க என்ன ஹால்ல இருக்கிறாங்க, உங்க சிந்தனை எங்க இருக்கு? ஒரு நிமிஷத்துல போய் சரக்கான பேச்ச பாத்திக்கிட்டு தான் துன்யா பேச்சு கமாலுக்கு ஆகுவா? நாம தான் அல்லாஹ் மறந்துருக்கிறோம், ஏதோ ஒரு கல்வ அல்லாஹ் பக்கம் இருக்கு. அவருக்கு தாய் தான் ஷேக்குக்கு ஹிதுமத்து செய்யறதுடைய நோக்கமும் என்ன? முத்தவக்கிலீன்களுக்கு மக்கள் ஹதியா தொகப்பாக்களை கொடுக்க, காணிக்கைகளை கொடுக்கறாங்க, அதனுடைய நோக்கம் என்ன? அவர்களுடைய துனியா, அவர்களுக்கு துனியா கவர வந்து அந்த ஹக்கு பக்கம் இருக்கிற அந்த ஒரு கல்பும் துனியா பக்கம் திரும்பிட்டா மற்ற முண்டான மக்களுக்கு அல்லாவுடைய அருள் வரும். அதனால அந்த சில உள்ளங்களாகினும் அல்லா பக்கமே லைத்திருக்கட்டும், அவங்களுக்கு துனியாவுடைய கவலைகள் கல்புல வந்து அதன் காரணமாக அவர்கள் அல்லா விட்டு முகத்தை துனியா பக்கம் திருப்புற அவசியம் வராமல் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நுசரத்தை செய்யும். நுசரத் காமில்கி காரணம் நாகிஸ்கி நீக்கம், நுசரத் காமில்கி ஹோதி நாகிஸ்கி நீக்கம். இப்போ ஒரு மனுஷன் ஹக்க அளவில் வாசிலாகல, அல்லா அளவில் முத்தவஜாக தெரியல, அவன் அல்லா அல்லாண்டு உட்காந்துருக்கிறான், திடீர்னு கொண்டு போய் அவன்ட்டு ஒரு 1000 ரூபா காசு வச்சோடணும், இப்போ கடத்தருக்கு போகலாமா, கழுதை வாங்கலாமா, குதிரை வாங்கலாமா, செம்பு வாங்கலாமா, பானை வாங்கலாம், கொஞ்சம் நஞ்சம் அல்லா பக்கம் கருந்து துன்யா பக்கம் திருப்பணும். உஸ்குத்தோ ஃபாக்கவே தாழ்னா ஹே, அவர் குதாசே லகானா ஜோ தின் லக்கையா குதாசே. இப்போ அது படித்தாங்களே, ஜிஸ்கா தின் லக்கையா குதாசே, ஜோ தௌஹீத் மே ராசிக் ஹோ கயா, உஸ்கே கதமோ பே அகர் சோனே கா டேர் தால், நீ தங்கத்தை கொண்டு அவர் காலில் கும்பிச்சிட்டாலும் சார் தான், உஸ்கே சர் பே அகர் ஹிந்தி தல்வார் ரகுதே, அவர் தலையில் ஹிந்தி தல்வார் வாழ் வச்சுட்டாலும் சார் தான், நான் தேரே மாலிக்கு தரம் முத்தவஜா ஹோதா இசே போய் உம்மீது ஆகிறா ஆர்ஜு ஹோத்தி உஸ்கு, நான் தேரே தல்வார் சே உஸ்கு கவுஃப் ஹோதா, ஓ இத்தனா தௌஹீத் மே ராசிக் ரஹதான்னு படிச்சேன். அல்லாஹ் எழுதுனவர்களுக்கு ரஹமத்து சீட்டு, அவர்கள் கபரை ஒளிவாக்கி வைக்கட்டும், பின்னால் வர நம்மளை திருத்துறதுக்கு முன்னால் சென்று போனவர்கள். அதனால தான் ஆலிமுடைய மை, ஆலிமுடைய பேனாவுடைய மை, ஜிஹாது ஷஹீது ரத்தம் சிந்துறாரு, அவர் ரத்தத்தை விட உயர்ந்து போகும். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தனார் போயிட்டார், கதை முடிஞ்சு போச்சு, அந்த ரத்தம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. தெரிஞ்சா ஆலிமுடைய பேனா எழுதுனதற்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனம் கொடுத்துக்கோ? பை நீங்க என்ன பிடிச்சிங்க அதில் விளக்கம் எனக்கு தெரியாது, அவங்க படிக்க படிக்க ஏ கல்பு எங்கே இருந்துச்சு பரவசன் அது எனக்கு தெரியும், கே ஃபாயிதாகுவா? அப்போ இந்த மாதிரி ஐல்மை விட்டு செல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஹயாத்தா இருக்கிறார். யார் விட்டு சென்ற இல்மு ஹயாத்தா இருக்கோ அவர்கள் ஹயாத்தா இருப்பதாக அர்த்தம், இல்மை கொண்டுதான் அவங்களுடைய ஹயாத். ஹபர்தார் பீருக்கே தாலுக்ஸ் பௌத் உஷியார். இப்போ இந்த மசாலா எங்க வந்து, நீங்க வந்து மஜ்னூனை பத்திய கதையை நல்லா வரப்படுங்க, அது ஏன் அதை மட்டும் மூலம் வர பண்ணிக்கிட்டான்னு கேட்டா வாசுல சொல்றதுக்கு உதவும். ஒரு மனுஷன் வியாபாரியா இருக்கிறவங்க கடத்தரில் போய் சரக்கு வாங்கும் பொழுது தான் கொண்டு போய் கடையில் வச்சா விற்கிற சரக்கா தான் வாங்கும், பாக்கி அசரத்து ஒரு மணி நேரம் ஆவிய போக்குறது விட்டு விட்டு ஒரு செய்தி எடுத்துக்கிட்டேங்க, எடுத்தாலும் சரியான செய்தி எடுத்து அப்ப தூவி மஷ்கு ஷுரு கருது. என்னுடைய ஷேக்குடைய ஷேக்குடைய ஷேக் மச்னி வாலே ஷாசா ஷா கமாலுல்லா ஷா காதிரி சிஷ்டி ரஹமத்துல்லா யாரு ஹைதராபாத்தில் தான், அவங்களை பத்தி அடிக்கடி ஷேக் நாயகம் சொல்லுவாங்க. அவங்க எப்படி மஷ்கு செய்வாங்களாம் சர்க்கார், சர்க்கார் ரொம்ப சாதகியா இருப்பாங்க, அந்த தலைப்பா சுத்தினாலும் அது ஒரு அலாதியான சுத்தா இருக்கும், கை போற போகல சுத்திக்குவாங்களா தலைப்பா. காலையில சர்க்கார் மலை அடிவாரங்களுக்கு போயிடுவான் காட்டுக்கு தகாரத்துக்கு போயிட்டு எல்லாம் துப்புரவு செஞ்சுட்டு வரும்போது வர்ற வழியில கிடைக்கிற கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பெருகிட்டு வந்துடுவாங்க, சுத்தமான வஸ்துக்கள் தான் அந்த மலை அடிவாரங்களை, கூழாங்கல் அது இது மணல் செத்த குப்பை என்ன கிடக்கா எல்லாத்தையும் எடுத்து முந்தானையில் போட்டு வீட்டில் கொண்டாந்து கொட்டி விடுவாங்க, கொட்டி விட்டு உட்காந்துக்குவாங்க.
ஒன்று ஒன்றா நான் துவாலாம். ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய், ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய், ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய்யின்னு ஊடு முச்சுடும் பரத்திடுவாங்க. வீராணியமாக இருந்தாங்களே சர்க்காருடைய மீதி, அவங்க சொல்லுவாங்களாம், அல்லாம என்ன செய்வேன், ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய், ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய்யணும், ஊடு முச்சுடும் குப்பையாக்கி விட்டீங்களே, நீங்கள் ஹக்கை பார்க்க போய் உங்களுக்கு ஹக்கு தெரியுது, எனக்கு எல்லாம் வெறும் குப்பை குளம் தெரியுது, இப்போ ஊட்ட சுத்தம் பண்ணி ஆகணும், டெய்லி இந்த சிரமத்தை கொடுக்குறீங்களேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு பெரிய மகான் சர்க்காருடைய கராமத்தை எழுதுறான், சர்க்காருடைய ஒரு கராமத்தை எழுதிருக்கிறான். காலையில் அப்படி போகும்போது ஒரு வண்டி போச்சான், அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே, அவன் என்ன பாரம் ஏற்றிட்டு போகிறான் வண்டியில் கடைக்கு, கே என்ன வண்டியில் என்ன மிட்டி ஏட்டான் மண்ணு தூக்கோன்னு பூசித்தாட்டான். அப்போ என்ன கை மீது மூடில் இருந்தாலும் தெரியும். சர்க்கார் சொன்னாங்கன்னா ஓச்சவங்க ஆட்டான், ஒய்வங்க அவன் அதை கவனிக்கல, அவன் போயிட்டான். அவன் கொண்டு போய், அவன் கொண்டு போனது சக்கரை, அந்த சக்கரை மண்டிக்கு முன்னால் கொண்டு போய் கொட்டா வெறும் மண்ணு, அவன் பிடிச்சிக்கிட்டான், என்னடா சக்கரை கடையில் கூடாது மண்ணை கொட்டுறேன். இவனும் அள்ளி பார்த்தான், தொட்டு பார்த்தான், நக்கி பார்த்தான் மண்ணு, லப்போ லப்போன்னு வயிற்று நடிச்சு தலையில் அடிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடியும் விளங்குச்சிங்களா. ஜனங்க கேட்டால் சொன்னா, இது யாரோ ஒரு மனுஷன் அப்பாவி மனுஷன் என்னன்னாலும் மண்ணுண்டு, அதான் அதான் இருக்குன்ட்டு அவர் போய் அவர்கிட்ட சொல்லுப்பா, நான் கொண்டு போனது மண்ணு இல்லை சக்கரையை கொண்டு போனேன்னு சொல்லு. மறுபடியும் அவன் வந்து சொன்ன, தூ ஜோ போலே ஓச்சோங்கான்ட்டான். திரும்பி வரதுக்குள்ளால சக்கரையா போச்சு. பய ஹயரே ஆரிஃப் சொன்னாத்தோ ஹைரான் ஒத்தான். சில பேர் இப்போ வாசு நசீது கேட்டான், நபிமார்களுடைய மௌஜிசா அவுலியாக்களுடைய கராமத்து சொன்னான், இவ்வளவு நேரம் ஒழுங்கா சொன்னார் அசத்து, திடீர்னு குண்டு விட்டார் பாத்தியா. ஏன்னா பசங்களுக்கு இப்போ மோஜிசாத்துல அவுலியாக்களுடைய கராமத்துல ஈமான் இருக்கு, ஈமான் இல்லைப்பா. அவன் என்ன சொல்றான், என்னங்க சக்கரையா இருந்து மண்ணா போயிடுச்சான், மண்ணா இருந்து சக்கரை ஆயிடுச்சான், அது அசல்ல வயல்ல இருந்து மண்ணு தான்பா சக்கரையா போனது, வயல்ல இருந்து மண்ணு தான் சக்கரையாக்குதான். ஒரு தடவை அது முந்தி மாறி இருக்குல்ல, மறுபடியும் மாறுதல் ஆச்சரியம் இருக்கு. சக்கரை எதுல தங்கி இருக்கு, சக்கரைக்கா நம்பூத் கிசேரு வஜூத் சக்கரையா போயிடுச்சா, கியாமத்துக்கு நீ ஹோத்தா கியாமத்துக்கு வஜூத் மே தகையூர் நீ, வஜூத் பதல்தான் நீ, வஜூத் ஹக்கா ஹே, அகர் வஜூத் மே தப்தீலி ஹுவி, வஜூதுல தப்தீல் ஆனா இன்கிலாபி ஹக்கீகத்தான், குதா பதல் கயா நா, ஜோ அசல் வஜூத் அல்லாஹ் கா ஹே வோ வஜூத் பதல் கயா, தோ குதா பதல் கயா, அல்லாஹ் ஆனா கமா கானா பாதில் ஹோ ஜாயேங்கா, ஜிஸ் ஷான் மே அல்லாஹ் தா உஸ் ஷான் மே நஹீ போல் கே ஹோ ஜாயேங்கா, யே சாரா லகு ஹே வலாலத் ஹே. தோ வஜூத் மே கோய் தகையூர் நீ ஹோதா, வேற என்ன வஜூதுடைய கமால் என்ன, அது வினாடிக்கு வினாடி இல்மி ஹக்குடைய உத்தரவுப்படிக்கு மாற்றி மாற்றி காமிக்கும், என்ன இருக்கோ அதை காமிக்கும், அது வஜூதுடைய கமால். அவன் கொண்டு போனது சக்கரை, திமுர்லா பேச்சு பேசின வலிகிட்ட பேசினது என்ன, அல்லாடி வலிகிட்ட அது மண்ணு, நீ யார் கேட்கறதுக்கு, ஒய் உங்கான்ட்டான், மண்ணா போச்சு. திருப்பி வந்து தோப்பா செஞ்சு அழுது இழுந்து காலில் விழுந்து கெஞ்சி, நான் சக்கரை கொண்டு போனேன் திமிர் வாட்டத்தில் அப்படி சொல்லிவிட்டேன் மன்னிச்சுங்க, நான் கொண்டு போனது என்னவோ சக்கரை தாண்டான், ஜா ஒஹி ஹோங்காண்டான், திரும்பி போய் பார்த்தா சக்கரையா. தோ ஆணுக்கு ஆண்மை பதில்னைக்கு சலாஹியத் வஜூத் போய் உன்னும் மினிட்டும் மிட்டிக்கு பத்தர் கர சோனா கரதிக்கு சோனேக்கு பத் மிட்டி ஃபலாம் பர்பாத் கர. தோ வஜூத் கா கமால் ஹை, வஜூத் கா தகாசா கியா ஹை, ஃபனாய் ஆலம்கு பகாய் ஆலமே, பகாய் ஆலம்கு ஃபனாய் ஆலமே கரத்தே ரத்தம், ஜிஸ் ஷைக்கு உன்னை ஜோ சாத்தா பதல் தித்தா வஜூத். ஆரிஃப் கே பாஸ் கமால் இத்தா ரத்தா, நீங்கள் பாவம் சிங்கப்பூருக்கும் பெனாங்குக்கும் கோலாலம்பூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் அடாடாடா ஒவ்வொருத்தட்டு பார் சுரத் கமால் இத்தா ஹோனாரு. கொஞ்சோண்டு மண்ணை குமிச்சு வச்சு முராக்க வசஞ்சு, ஏன்னா முராக்கபா செஞ்சு போய் மண்ணே, நீ அசல்ல மண்ணு, உன்னுடைய நுமூத்து உஜூது ஹக்கு கொண்டு, அல்லாவுடைய உஜூது மண்ணு இல்லை, அல்லாவுடைய உஜூது அது மண்ணும் இல்லை கல்லும் இல்லை தங்கமும் இல்லை பொண்ணும் இல்லை, அல்லாவுடைய உஜூது ஒன்றும் இல்லை. இந்த ஹதீசுடைய அடிப்படையில் அபூபக்கர் சித்தீக பாத்து சல்லாசன் சொல்றாங்க, அபூபக்கரே அல்லாஹவை தவிர ஒருவரை நேசிப்பது ஜாயிசார் நான் உங்களை நேசிச்சிருப்பேன், சான்றாயிருக்கு. சஹாபாக்கள் கேட்டாங்க,
பசி எல்லாம் யாரும் சொல்ல உங்க தோழர் சார் மனைவிமார்கள் யாரும் முகப்பத்து வைக்கிறீங்க அதிகமா எடுக்கிறாங்க அன்னை ஆயிஷா சஹாபாக்கள் யாரும் ரொம்ப முகப்பத்து வைக்கிறீங்க அபுபக்கரன் அப்ப அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு முகப்பத்து வச்சிருக்கிறாங்க ஆனா இந்த கருத்து என்ன பிரிஞ்சு ஆகணும் ஜுதா கிசேனி ஹோசக்தா பார்த்தா இப்ப நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் 22 ஓட்டம் ஆளுக்கு ஒரு பக்கமா ஓடுவோம் ஆளுக்கு ஒரு பஸ் பிடிச்சிட்டு ஓடுவோம் குதா ஜாத்தா முஜே சொல்லுங்க தும் சப் சலே ஜாயங்க மேரா குதா முஜே சொல்லுங்க நீ அல்லாஹ் என்ன விட்டு பிரிய மாட்டேன் தும் மொஹப்பத் உஸ்ஸே கரோ ஜோ ஹபர் மே பி தேரே சாத் ரஹே அதான் சர்க்கார் வலியுறுத்தா மொஹப்பத் உஸ்ஸே கரோ ஜோ ஹபர் மே தேரே சாத் ரஹே ஹஷர் மே தேரே சாத் ரஹே புல் சிராத் மே தேரே சாத் ரஹே மீசான் மே தேரே சாத் ரஹே ஜன்னத் மே பி தேரே சாத் ரஹே துஜே அப் திகாதா ரஹே அல்லாஹ் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு காட்டிட்டு இருப்பான் நீங்க எந்த சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிருக்கீங்க கோசி ஜன்னத் மே ஜாதா பா பாலாறு தேனாறு ஹூர்கள் மகர் மஜூல் இன்சான் ஜெய்சா ஹஸ்தா வைசா நீ சமஜ் வோ வஹா சல் கே மாலூம் ஹோகா மலர்ந்த முகத்துடனே பஞ்சனையில சாஞ்சிக்குவேன் பட்டாளைகளை உடுத்திக்குவேன் பாலாறுல ஒரு முக்குழி தேனாறுல ஒரு முக்குழி இது எல்லாம் வச்சிருக்கிறான் இப்போ நான் என் வீட்டில் உங்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்து அந்த விருந்து அறையை அலங்கரிச்சிருக்கு உங்களுடைய அந்தஸ்துக்காக அலங்கரிச்சிருக்கேன் வந்து உள்ள நுழைஞ்ச மனுஷன் என் முகத்தை பார்க்காம அந்த பூவை பார்க்குறாரு ஆஹாஹா என்ன ஆஹா என்ன ஜன் ஆஹா என்ன கண்ணாடி யூன் தேக்கிறா மாரி சூரத் நீ தேக்கிறாங்க கே ஹோத்தா தெரிசி தோஸ்தி ஹோத்தி துஷ்மணி ஹோ ஜன் தோ ஜன்னத் மே ஜானேக்கு பாத் சொர்க்கத்துக்குள்ளால சொர்க்கத்தை ஏன் இப்படி அலங்கரிச்சிருக்கிறாள் அல்லாஹ்வை பத்தி உனக்கு தெரியாது அல்லாஹ்வை தெரியாது உனக்கு அல்லாஹ் தசவூரில் வர முடியாது தெரியாது அல்லாஹ்வுடைய இல்மும் இல்லை உனக்கு அதனால அவனுடைய முஹப்பத்தில் சொர்க்கத்துக்குள்ளால என்ன காட்டுறேன் வந்துருங்கன்னு சொன்னால் அதுக்காக நீ தொழவே மாட்டேன் அதுக்காக நீ நோன்பு வைக்க மாட்டேன் அதுக்காக ஜகாத்து கொடுக்க மாட்டேன் ஹஜ் செய்ய மாட்டேன் ஒரு அமலும் அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டேன் ஒன்று ஜன்னத்துக்கு சாமி இருக்கு ஹிஸ்ஸி மிசாலுக்கு சாமி இருக்கு நான் சொர்க்கத்தை அப்படி அலங்கரிச்சிருக்கிறேன் அவது பின்னா ஜூட்டைக்கா எதுவும் போயிருக்கா சுவர்க்கத்துடைய அலங்காரங்களை எவ்வளவு சொன்னாலும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொன்னா அவர்களுக்கு இன்னும் எவ்வளவு அதில் மறைக்கப்பட்டு அவங்களுடைய உள்ளங்கள் விளங்கவே முடியாது எந்த கண்ணும் பார்க்காது எந்த கல்வும் விளங்க முடியாத வசதிகளாக வச்சிருக்கிறேன் புரி ஜனத்த நக்ஷா சாமிக்காக பிறகு மறுபடியும் இந்த சுவர்க்கத்தை அலங்கரிச்சு அதனுடைய அலங்காரங்களை பின்னால் ஏன் வைக்கிறான் அல்லாஹ் பத்தி தெரியாது அல்லாஹ்வுடைய மோகத்தில் உள்ள வரமாட்டேன் எப்படியாச்சும் ஒன்னு இந்த சுவர்க்கத்தை காட்டி உள்ள இழுத்து தன்னை காட்டணும் இது அல்லாஹ்வுக்கு தெரியும் முதல் மஹல்லாவிலேயே ஒரு அலாதியான மினாரா கட்டி இருக்கிறாங்க எல்லாமே லால்பேட்டையில் இருக்கு யாரு கேட்டாலும் என்ன சொல்லி ஷேக் இருக்கிறாங்க மோமின் ஜன்னத்தின் ஜாத்தா கைக்கு போய் தராவி தொழுகையில துவா ஓதுறாங்களே எனக்கு ஒரு கைஃபீல் அந்த துவா தான் நல்லது அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்தை வ ரூயத் அது சேர்த்துக்கேப்பான் அவர் அலாதியான கைஃபீல் என்ன மகான்கள் துவா அமைச்சிட்டு போயிட்டான் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்தை அல்லாஹோட சொர்க்கத்தையும் கேட்கறோம் வ ரூயத்தை உன்னுடைய தீதாரையும் கேட்கறோம் வெறும் சொர்க்கம் வாங்கி என்ன செய்வோம் நீ இல்லாத சொர்க்கத்துல இருந்து என்ன செய்வோம் அப்ப சுவர்க்கத்தை அலங்கரிச்சிருக்கிறான் மோமினுடைய அந்தஸ்துக்கு தகுந்தாப்பிலதான் சுவர்க்கத்துக்குள்ளால் அல்லாஹு தக்கா நான் என்ன சொல்வேன் நேரம் சொல்ல சுருக்கமான நேரம் அது எவ்வளவு வர்ணிச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா அதை பத்தி சொல்ல முடியும் இவ்வளவு வர்ணிச்சு உள்ள கூப்பிடுறது எதுக்கு அல்லாஹு தாலாவை விளங்கினி உள்ள வரமாட்டேன் அல்லாவுடைய தீதா இருக்க இங்கேயே அவரை பார்க்க இல்லைங்களே அங்க பாக்குற தேட்டை எப்படி வரும் இங்க நீ பார்த்ததெல்லாம் என்ன கருமே ஜோஹே கருமே ஜாய்
சர்க்கார் சொல்லுவான், ஜன்னத் பே ஹூர் ஹே கர் மே லங்கூர் ஹே மா, லங்கூர் மந்தருக்கு மந்தருக்கு வந்து மா, ஜன்னத் பே ஹூர் ஹே மா, ஏ கர் மே லங்கூர் ஹே மா. இது தானே பார்த்தோம். அதனால இதனுடைய அமைப்பே அங்கே வச்சிருந்தா தான், இங்கே தேன் வாங்கலாம் கருப்பட்டி சார் தான் கிடைக்கும். ஐயனார் தேனு போட்டு போட்டிருக்கிறான், கூறுக்கு ஹனின்னு போட்டிருக்கிறான், லேபிள்லாம் பெருசாக ஓட்டியிருக்கிறான், உள்ளே பார்த்தா கருப்பட்டி சார். அசல் தேன் நசீபாவத சமதுக்காக சொர்க்கத்துக்குள்ளால் என்ன இருக்கு தேன், அசல் அனஹாரும் அசலி முசஃபா பத்தியா, அசல் தேனுக்கு பத்தி ஒரு ஆறே ஓடுதுங்கிறான் அல்லாஹ். இங்கே 6 ரூபாய்க்கு வாங்க நசீப் இல்லை, எப்படியாச்சும் உள்ளே வந்திருக்கிறோம் அல்லாஹ். இங்கே பாலாறு அந்த ஆறு இந்த ஆறு பஞ்சனைகள் பட்டாளைகள் பணியாளர்கள் அல்லா 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 தான் அதனுடைய வர்ணனைகளை சொல்லணும். இவ்வளவு சொல்லி உள்ளே அழைக்கிறது நோக்கம் என்னம்மா, எதுக்கு அழைக்கிறேன் அதுலேயே லைச்சு போகிறதுக்கா, அது அல்லவா எப்படியாச்சும் உள்ளே வந்துடு, நீ உள்ளே வந்துட்டே அதுக்கு பிறகு என்ன பார்த்தோட நீயே அதை மறந்துடு. இப்போ என்ன நைமை தான் ராகும் சொர்க்கத்தில் போய் அஹூர் லின்களுடனே எல்லாம் லயிச்சு சொக்கி போயிருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய தீதாரை காட்டுவான். இந்த துனியாவுடைய வருஷத்துக்கு 500 வருஷம் ஓடிப்படுமோ எல்லாத்தையும் மறந்துடும். துனியாவுடைய கணக்கு படி 500 வருஷம் ஓடிப்படும். அப்புறம் ஹூர் லின்கள்னா அழுவாங்களா அந்தாட்டு யார்னா, துனியாவில் அவர்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் மணாளர்களை கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொன்னேன், இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு ஒன்றை காட்டி எல்லாம் எங்களை மறந்துட்டாங்கிறப்பு பேர் அல்லா ஹிஜாப் தான். ஹிஜாப் போய் பரதா சிறைய தொங்க விடுறது இல்லைம்மா, தவஜோ காப்பிலே ஹட்டாதீங்க அல்லாஹு தாலா, ஹட்டாக்கே ஹூர்லின் தரப்பு கருதி கானே மே பீனே மே மசே மே மாயில் ரஹம் ஆரிஃப் ஆன் ஜாக்கே எங்க ஆரிஃப் கா இத்திகாலு அஷ்ரஃப் அலி சாஹிப் எடுத்திருக்கேன். ஒரு ஆரிஃபு காமியதுக்கு மவுத்து வந்துச்சு, மவுத்து வந்தா 8 சொர்க்கத்தையும் காமிச்சாங்க. சொர்க்கம் மொத்தம் எத்தனை சொர்க்கா, 8 சொர்க்கம், 8 சொர்க்கத்தையும் காமிச்சு இதுல எதுல இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உங்களை நான் பொருந்திக்கிட்டு இந்த 8 சொர்க்கத்தில் நீங்கள் எந்த இடம் பிரியப்படுறீங்கன்னு கேட்டேன். அப்பா பைத்து சொல்லுவாங்க, இந்த பைத்து வாசல் தப்பாக இருந்தால் திருத்தி விடுவோம். ஃபைன்கான மன்சிலத்தி முகத்தை திருப்பிட்டான், இன்கான மன்சிலத்தி ஃபில் ஹப்பி ஐந்தக்கும் இந்த கா. இப்போ நீ காமிச்சி எல்லாம் 8 சொர்க்கம், ஒன்று நான் துனியாவில் காதலிச்சு நீ சொன்னபடியே நான் நடந்தேனே, நீ தொழுவை கூப்பிட்டே ஓடோடி வந்தே நோம்பு வைக்க சொன்னே நோம்பு வச்சேன், சகாத்து கொடுக்க சொன்னே கொடுத்தேன், திக்ரு செய்ய சொன்ன செய்ய குரான் வச்சன போதுனே, நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன் காதல் இவ்வளவு நான் செஞ்சது. இப்போ நீ காட்டுற இந்த சுவர்க்கத்துக்காகவாக இருந்தால் மா ராய்த்து ஃபகது ஐயா தூ ஐயாமி, நான் என் வாழ்நாள் பாழாக்கிறது தவிர வேற ஒன்றும் இல்லையே, இதுக்காக நான் உழைச்சிறப்பே உனக்கு நல்லா தெரியுமே, இதை காட்டுறது எனக்குன்ட்டு முகத்தை திருப்பிக்கிட்டேன். ஷெரஃபலி சாப்பிட் எடுத்துருக்கிறான் தாவா தம்பி, 8 சுவர்க்கத்தை மறைச்சுக்கிட்டால தன்னை காமிச்சான ரூஹை ஒப்படைச்சிட்டான். இதுக்குல்ல தப்பு, ஓர் திருமுகத்தை பார்க்கல நான் எல்லாம் செஞ்சேன். அரே தாலிபே தீதாலபன் தாலிபே மௌலாபன் யான் ஹுத் தாலிபன் ஹுதா சாம்னே தேக்தா நீ சிடதா அல்லாஹ் ஹுத் சாம்னே சர்க்கார் சொல்லுவாங்க, தேக்தா திக்தா சோயே தேரா ஹுதா, தேக்தா திக்தா சோயே தேரா ஹுதா, தூசே அர்ஜோ சமாமே டூண்டுதா, வானத்திலே பூமியிலே தேர்வு காயர் தூர் ஹே ஃபிர் அம்புஸ்மே பி ஹே ஆஃபாக்குமே பி ஹே, யான் ஹுத் உஸ்கா தலப் நீ ஹே தலபே மால் ஹே, வஹான் ஜா ரஹா ஹே யஹான் ஜா ரஹா ஹே வஹான் பாக் ரஹா ஹே வஹான் பாக் ரஹா ஹே, ஆகர் க்யா ஹே க்யோ ரே. பஹர் சூரத் பாய் ஹம் ஜோ போல்னா ஹக் போல்தே யே க்யோ சஜா ஹே, சஜா ஹே உலூஹியத் கோ கமா ஹக்கஹு நஹீ பிட்டா, பிட்டா கே அல்லாஹ் பர் யகீன் நஹீ ஜமா, அல்லாஹ் பே ரஸ்தா அந்த யகீன் வராதனால ஒரு சஜா மாதிரி அடிச்சு அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாத்து. ஷேக் நாயகம் எந்த மக்சதுக்காக இந்த செல்லாவை முக்கரசு நிர்மாணித்தார்களோ அந்த மக்சதில் நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காமியாவாக ஆக்கி அருள்கிறோம், அதில் வெற்றி பெற்றவர்களாக சர்க்கார் ஹாஸாக சொன்னாங்க, 20 தினக்கே செல்லமே லா இலாஹ இல்லல்லாஹ் ஹர் முரீத் காமில் ஹோ ஜாங்க, ஜித்தே செல்லாதீங்க சப் வலி ஹோ ஜாங்க இன்ஷா அல்லாஹ், சர்க்கார் இதுவாக வேண்டு போகாது. இதாக ஒரு சின்ன தர்ஜா விலாயத்து கிடைச்சாலும் கிடைக்கும் நமக்கு, பெரிய விலாயத்தை காசை நமக்கு என்னதுக்கு, அதனால நம்ம பாவத்தை மணி கபூல் செஞ்சால் போதும், சர்க்கார் இதுவாக இருக்குது சோ காமியாப் ஹோ ஜாயேங்க, புறப்படும் போது துவா செஞ்சாங்க ஜா ஜோ செல்லே மே ஆயங்க காமியாப் ஹோ கே ஜாயேங்க, அடுத்தடுத்து அடுத்தடுத்து சர்க்கார் பல துவா செஞ்சுட்டாங்க இந்த செல்லா. அதனால நான் நினைக்கிறேன் இந்த செல்லா வீணு போகாது இன்ஷா அல்லாஹ் தஆலா, இன்னும் 4 நாள் பாக்கி இருக்கு, நேரங்களை கூடுமான வரைக்கும் அல்லாஹ்வை கல்வில வைக்க பாடுங்க. 1000 ஜிக்ர் செஞ்சு பார்த்தா சேம்பிடுது, என்ன என்ன மாதிரி சில உள்ளங்கள் மோதுது, எப்போ முடிப்பாங்க எப்போ தாலிமார் இப்போ எப்போ பேசுவாங்க எப்போ பேசுவாங்க எப்போ கேட்குற கே பேசுறதும் கேட்கறது காமே அல்லாவுடைய யாபகத்தை கல்பில் தனிப்படுத்தும் கயர் மஹர் சுரத் பத்தராத்துகள் கல்பில் வரக்கூடாது. ஷேக்குடைய செயல்ல சொல்லுலே ஹால்
ऐतराज वाला कौन? तीनों चीजें में ऐतराज नहीं करना, हा कौल फेल हाल उस पर ऐतराज करना अलामत निफाक है सर, तो उससे हम बचने की फिक्र कर, अल्लाह ना माने वाली बात। चलो।